ஏன்பா, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. 15 வருஷமா உங்க கூட நான் குப்பை கொட்டின்னு இருக்கிறேன். ஆமாம்மா, என் கூட குப்பை கொட்டினதுக்கு உனக்கு கப்பு தான் கொடுக்கணும். ஐயோ டாடி, நீங்க மம்மி கூட இருந்ததுக்கு உங்களுக்கு தான் கப்பு கொடுக்கணும். அடிப்பாவே. வணக்கங்க. கடவுள் தான் முதல் முதல்ல திருமணத்தை உண்டாக்கினார். ஏதேன் தோட்டத்துல மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி ஏற்ற துணையை கர்த்தர் உண்டாக்கினார். God's blessings will always be fulfilled with family. திருமண வாழ்க்கைங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி ஒன். ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். பிரச்சனை, சண்டை, போராட்டம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராதுன்னுலாம் நாங்கள் சொல்லலை. வரும். ஆனாலும் ஹவு குவிக்லி வி பவுன்ஸ் பேக் டுகெதர், வி காம்ப்ரமைஸ் வித் ஈச் அதர், அதில் தான் திருமண வாழ்க்கையினுடைய சக்ஸஸே இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸில், உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் ப்ராப்ளத்தோடு இருக்கிறீங்கன்னு சொன்னால், நீங்கள் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எவ்வளோ சீக்கிரம் ரிசால்வ் பண்ணி பவுன்ஸ் பேக் பண்ணுறீங்களோ அது உங்களுக்கு நல்லது. உங்களை படைச்ச கடவுளுக்கும் அதாங்க விருப்பம். இப்படி ரிசால்வ் ஆகிறதுக்கு நீங்கள் விட்டு கொடுக்கணும், இறங்கி போகணும், தாழ்ந்து போகணும் அப்படின்ற நிலைமை வந்துச்சுன்னா பரவாயில்ல, விட்டு கொடுங்க, தாழ்ந்து போங்க. Because it is worth it. Life is beautiful. Have a nice day and God bless you.